அனைவருக்கும் மகாராஜாவினுடைய அன்பு வணக்கங்கள் சமூகம் எழுத்து ஆகிய இரண்டு தளங்களிலும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் அழகிய பெரியவன் அவர்களால் எழுதப்பட்ட வெளுப்பு என்கிற கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கதை இப்படி தொடங்குது அந்த ராத்திரி நேர குளிர்காலத்தில் நில ஒலியில் பூபாலன் தன்னுடைய வீட்டினுடைய திண்ணையில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு காலையில நடந்த விடயங்கள் எல்லாம் அவன் கண்ணு முன்னாடி மசமசன்னு வந்து போய்கிட்டே இருக்கு அதை பத்தி யோசிக்கிறப்பெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரியான துக்கமும் கோபமும் பீறிட்டுக்கிட்டு வருது இப்போ வெளியே அதிகமாக குளிர் இருக்கிறதுனால நைந்து போன துப்பட்டியை பொருத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான் இப்போ தூங்குற நேரம்தான் இருந்தாலும் அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அவன் முன்னாடி இரண்டு விடயங்கள் இருக்கு அந்த ரெண்டுல எதையாவது அவன் நிச்சயமா பண்ணி தான் ஆகணும் முதலாவது விடயம் என்ன அப்படின்னா தன்னுடைய மனைவி வச்சலாவை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடிடுறது இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னா இவனோட ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு ஊரான பெரியப்பட்டிக்கு போய் எதையாவது திருடிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய நிலைமையை சமாளிக்கிறது இந்த ரெண்டில் எதையாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பூபாலன் யார் அப்படின்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய எத்தனை பேரினுடைய துணியை இந்த பூபாலன் துவைச்சிருப்பான் தன்னுடைய பள்ளிக்கூட படிப்பை விட்டுட்டு அழுக்கு முட்டையை தன்னுடைய தோளில் சுமந்துக்கிட்டு கழுத பின்னாடி நடக்க ஆரம்பிச்ச அந்த காலத்திலிருந்து எத்தனை வீட்டினுடைய படிக்கட்டுகளை ஏறி இறங்கியிருப்பான் தான் வெளுத்து கொடுத்த துணியை யாராவது போட்டுக்கிட்டு அப்படியே வெளியே வந்தால் அதை பார்த்த உடனே நம்ம வெளுத்து கொடுத்த துணி தானே இவ்வளவு சுத்தமாக இவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிடையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அவனுடைய மனம் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தது இப்படி வெளுத்த துணியை யாராவது போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா அவர்களுக்கும் எனக்குமான உறவு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சி புலங்காயுதம் அடைஞ்சு கொள்ளக்கூடிய பூபாலனுக்கு இன்னைக்கு காலையில் அந்த உணர்வை தாண்டி ஒரு மாதிரி கசந்து போன சூழல் அவனுக்கு ஏற்பட்டு போச்சு எப்போயுமே வியாழக்கெழமை தான் அவன் வெளுப்புக்கு கிளம்புவான் அதே மாதிரி இன்னைக்கு காலையிலையும் வியாழக்கெழமை வெளுப்புக்கு கிளம்புறாங்க வெளுப்புக்கு கிளம்புறப்ப தேவையான பொருட்கள்லாம் எடுத்து எடுத்து ஒவ்வொன்றா தேடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க சாதாரணமாக இவர்கள் வெளுப்புக்கு எப்படி கிளம்புவாங்கன்னா எல்லா அழுக்கு துணிகளையும் அதற்கு தேவையான வெளுப்புக்கு தேவையான பொருட்களையும் எடுத்துகிட்டு போவாங்க அங்கே போய் அதிக அழுக்காக இருக்கக்கூடிய வெண்மை நிற துணிகளெல்லாம் ஒரு பக்கமாகவும் லேச அழுக்காக இருக்கக்கூடிய கையிலேயே துவைக்கக்கூடிய துணிகளை ஒரு பகுதியாகவும் பிரிச்சுடுவாங்க அப்படி லேசாக அழுக்காக இருக்கக்கூடிய துணிகளை பூபாலன் அப்படியே துவைக்க ஆரம்பிச்சிருவான் சூரியன் அப்படியே மேலே எலும்பி நெஞ்சில் அந்த வெளிச்சம் படுறப்போ துவைக்க ஆரம்பித்தான்னா அப்படியே சூரியன் மேலே போய் தன்னுடைய முதுவு பக்கம் போகிறதுக்குள்ளே இது மாதிரி லேசாக இருக்கக்கூடிய லேசா அழுக்கு இருக்கக்கூடிய துணிகளை எல்லாத்தையுமே துவைச்சி முடிச்சுருவான் ஏற்கனவே அதிக அழுக்கு இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற துணிகளை ஒதுக்கி வச்சிருக்காங்க இல்லையா அந்த துணிகளை மனைவியான வச்சலா ஒரு மாதிரியா சுருணை கட்டி அதை வந்து ஒரு மாதிரியாக சோடா தண்ணியில் ஊற வச்சு அதனுடைய வாயை கட்டி வேக வச்சு அப்புறம் ராத்திரி நேரம் தம் போட்டு மறுநாள் காலையில் எடுத்து வந்து அலசி போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த துணிகள் எல்லாமே பளிச்சுனாயிரும் அதற்கப்புறமா அதை காய வச்சு ஒரு மாதிரியாக தேய்ச்சி எல்லா வீட்டுக்கும் தனித்தனியாக துணிகள் அவரவர்கள் துணியை தனியாக பிரித்து தேய்ச்சி எடுத்து மடித்து வச்சு கொடுத்து எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு திரும்பவும் கிழமையாயிரும் திரும்பவும் அடுத்த வியாழக்கிழமை புது வெளுப்புக்கு போவாங்க இப்படி அவர்களுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருந்தது இன்றைக்கி காலையில் அதே மாதிரி வெளுப்புக்கு போகிறதுக்காக எல்லா பொருட்களையும் அந்த சோப்பு துண்டு பொடி எல்லாத்தையும் எடுத்து வச்சு கறி துண்டு தேவையானவற்றை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எவ்வளவு இருக்குன்னு பொருளை பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கப்போ வீட்டுக்கு வெளியே கோல்காரன் வந்து நிற்கிறான் வந்து நின்றுட்டு என்னப்பா வெளுப்புக்கு கிளம்பியாச்சா பூவாலா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் கிளம்பியாச்சு என்ன விஷயம் ஒன்றும் இல்லை ரெட்டியார் கொஞ்சம் ரெட்டு வந்து பார்த்துட்டு போ சொன்னார் அப்படியா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறான் வெளுப்புக்கு கிளம்புற நேரத்தில் இவர் வேற கூப்பிடுறாரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு என்னவா விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே இப்போ வெளியே நிற்கிறவன் பேசுகிறான் அதெல்லாம் என்னன்னு தெரியல ஒரு ரெட்டு வந்து பார்த்துட்டு மட்டும் போக சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே சரி என்னதான் தான் கேட்குறாரு அல்லது என்னதான் தான் ரெட்டியார் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு வரலான்னு வீட்டை விட்டு ரெட்டியார் வீட்டை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கான் அப்படி ரெட்டியார் வீட்டுக்கு போகிறப்ப அவனுக்கு எந்த அனுமானமும் இல்லை அங்கே போய் என்ன நடக்க போகுது அல்லது அவர் என்ன கேட்பார் அப்படிங்கிற எந்த அனுமானமும் இல்லாமல் ரெட்டியார் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு வணக்க ரெட்டியாரே அப்படின்னு ஒரு மாதிரி லேசாக முதுவு வளைஞ்சு ஒரு மாதிரி கும்பிட்ற மாதிரி சொல்கிறான் சொன்னதுக்கப்புறமா அப்படியே ரெட்டியாரை ஒரு மாதிரி லேசாக ஏற இறங்க பார்க்குறான் இப்போ ரெட்டியார் மேலே பனியனை மட்டும் போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு ரெட்டியாருக்கு பக்கத்தில் பொன்னப்பனு உட்காந்துருக்காரு பொன்னப்பன் யார் அப்படின்னா ரெட்டியாரினுடைய தூரத்து சொந்தம் அவர் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க இப்போது நம்மளை வேற கூப்பிட்ருக்காங்களே எதுக்கு நம்மளை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பூபாலன் தன்னுடைய மனசுக்குள்ளே எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இப்போ ரெட்டியார் பேச ஆரம்பிக்கிறாரு என்ன வெளுப்புக்கு கிளம்பியாச்சா ஆமாம் இப்போதான் பொருள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் வெளுப்புக்கு கிளம்பலை இனிமேல் தான் கிளம்பணும் அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படியா சரிதான் சரி பொன்னப்பன் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கார அம்மாவோட சேலையை வெளுப்புக்கு போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பூபாலன் சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் அவங்க வீட்டிலேருந்து சேலையை வெழுப்புக்கு போட்டிருக்காங்க இப்போ கூட எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருக்கும் அந்த சேலையும் வெளுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படியா சரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த சேலையில் நகையை கட்டி வச்சுருக்காங்க வீடு முழுவதும் தேடி பார்த்தாச்சு அந்த நகை கிடைக்கவே இல்லை அதனால் வெளுப்புக்கு போடுறப்ப அந்த நகை அந்த சேலை கூடையே வந்திருக்கும் அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க ஒரு பவுன் ரெண்டு பவுன் இல்லை அஞ்சு பவுன் நகை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பூபாலனுக்கு ஏதோ ஒரு இடி இறங்கி தன்னுடைய மனசில் அப்படியே விழுந்து ஆழமாக பதிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுறான் ஏன்னா அவன் வீட்டில் நகையே இல்லை அது மட்டும் இல்லாமல் இதற்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த பொன்னப்பன் பேச ஆரம்பிக்கிறான் ஆமாமா நிச்சயமாக அந்த தான் இருக்கணும் ஏன்னா என்னுடைய மனைவி வீட்டுக்காரமாக நிச்சயமாக அந்த தான் கட்டி வச்சேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு பொன்னப்பனும் சொல்கிறான் இதை கேட்டோன்னா பூபாலனுக்கு ஒரு மாதிரியா பதட்டமும் பயமும் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பவுனா ரெண்டு பவுனா அஞ்சு பவுன் இந்த காலத்தில் அஞ்சு பவுன் நகையோட விலை என்ன நம்மளோட வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு பல எண்ணங்கள் அவனுக்கு ஓட ஆரம்பிக்குது இப்போ பூபாலன் பேச ஆரம்பிக்கிறான் என்னையா ஒரேடியா நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லிப்படாதீங்கய்யா நான் அப்படி ஒரு நகையை நாங்கள் பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இந்த மாதிரியாக வெளுப்புக்கு போடக்கூடிய ஏதாவது ஒரு துணியில் ஒரு தம்படி இருந்தால் கூட வேகமாக எடுத்துகிட்டு போய் நான் வீட்டில் யாருக்கு சொந்தமோ அவர்களுக்கு கொடுத்துருவேன் அந்த மாதிரிலாம் நான் பண்ணதில்லை உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த ஊருக்கே என்னையை பற்றி தெரியும்ல நான் எப்படி நியாயமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுன்னு ஒரு மாதிரியாக பேசி பூபாலன் இப்போ புலம்பிக்கிட்டே இருக்கான் இப்போ திரும்ப ரெட்டியார் பேச ஆரம்பிக்கிறாரு சரி புலம்புறத நிப்பாட்டு உன் பொண்டாட்டியை போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக ஓடி போய் இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேகமாக நடையும் ஓட்டமுமா ஓடி போய் தன்னுடைய மனைவி வச்சாலா கிட்ட சொன்னோன்னே வச்சாலா இதை கேட்டு பதறி போயிடுறான் இதை கேட்டு போய் என்ன அடப்பாவிகளாக நம்மளையா சொல்கிறாங்க அப்படின்னு தலைவிரி கோலத்தோட தன்னுடைய சேலைகளை கூட சரி செஞ்சுக்காம வேகமாக அங்கேருந்து ஓடி வந்து தன்னுடைய வாயிலையும் வடுத் வயித்தலையும் அடிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் நாங்கள் எடுக்கலை அப்படியெல்லாம் நாங்கள் நகையை பார்க்கவே இல்லைன்னு அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா இங்கே பாரு புலம்பாத அப்படின்னு ரெட்டியார் கூட திட்டுறாரு இப்போ பேசாமல் அமைதியாக ஓரமாக நின்றுக்கிட்டே இருக்கா இப்போது திரும்பவும் ரெட்டியார் பேச ஆரம்பிக்கிறாரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொன்னப்பனோட வீட்டுக்காரம்மா கல்யாணத்துக்கு போயிருக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து திரும்பவும் கல்யாணத்துக்கு போட்டுட்டு போன அந்த அஞ்சு பவுன் நகையை சேலையில கட்டி தான் வச்சுருக்காமா இப்போ வீடு முழுசா தேடியாச்சு வீட்டிலையும் இல்லை அதனால நிச்சயமாக வெளுப்புக்கு போட்டு அந்த தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரெட்டியார் சொல்கிறாரு நீ நியாயமானவன் தான் நீ நல்லவன் தான் ஆனால் பவுன் அஞ்சாச்சே யாருக்கு ஆசை விடும் அதனால ஒழுங்காக நீ நகையை கொடுத்துரு அப்புறம் தேவையில்லாமல் அபராதம் தண்டம் அப்புறம் கேஸு கோர்ட்டுன்னு தேவையில்லாமல் ஒன்னால் அலைய முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பூபாலன் தன்னுடைய மனசில் இருக்கிறத சொல்றதுக்கு கூட நேரம் கொடுக்காம அதை சொல்வதற்கு கூட வாய் திறக்க விடாமல் ஒரு மாதிரியாக பேசி முடிக்கப்படுது இந்த இப்படி காலையில் நடந்த விடயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே தன்னுடைய மனசில் ஓட்டி பார்த்துக்கிட்டே இப்போ திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் பூபாலன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்போ வீட்டுக்குள்ளேருந்து வச்சலா வந்து என்ன இன்னும் தூங்காமல் உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவும் வீட்டுக்குள்ளே போய் படுக்கிறான் சும்மா படுக்கிறான் அவ்வளோ தான் ஆனால் அவனுக்கு தூக்கமெல்லாம் வரலை இப்போவும் திரும்ப விட்டத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான் என்ன நடக்கும் அடுத்து அப்படிங்கிறது அவனுடைய மனசில் பயமாக ஓடிக்கிட்டே இருக்குது இப்படி யோசிக்கிறான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தனபால் இப்படி தான் ரெட்டியாரோட பேச்சை கேட்கலை அப்படிங்கிறதுக்காக அவன் மேலே கேசை போட்டு ஒரு மாதிரியாக பிரச்சனை நடந்து இப்போ கூட இன்னும் வேலூர் ஜெயிலில் தான் இருக்கானே அந்த மாதிரி நமக்கு அது மாதிரியான நமக்கு அவனுக்கு சாமி மேல கூட சத்தியம் பண்ணி கற்பூரத்தை வச்சு அடிச்சு சொன்னா கூட அதுக்கு கூட தயாரா இருந்தேன் அப்படி சொன்னாலும் ரெட்டியார் அதை நம்புறதுக்கு தயாரா இல்லையே அப்படின்னு மனசுக்கு தோணுது ஒரு மாதிரியா தன்னுடைய மனைவியை பத்தி யோசிக்கிறான் ஒருவேளை வச்சலா ச்சே சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு தன்னுடைய மனசுக்கு தானே சமாதானமும் சொல்லிக்கிறான் சரி இப்ப என்னதான் இதற்கு வழி வேற வழியே இல்லை பெரியப்பட்டிக்கு நேரா போக வேண்டியது அங்க இருக்கக்கூடிய இரண்டு கழுதைகளை திருடி அந்த கழுதையை ஒரு மாதிரி வித்து அதில் வரக்கூடிய காசை இந்த நகைக்கு ஒரு மாதிரியாக ஈடு கட்டுற மாதிரி ஏதாவது வாங்கி சமாளித்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே இருக்கான் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் மனைவி தூங்கினதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியிட்ட கூட சொல்லாமல் பெரியப்பட்டியை நோக்கி நடக்கலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறான் ஒரு மாதிரியான மைய இருட்டு எதிரில் யார் வர்றாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு இருட்டில் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறான் தன்னோட கழுதை இருந்தால் கூட பரவாயில்ல அதை கூட விற்று நிலைமையை சமாளிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான் தாங்கிட்ட இருந்தது ரெண்டு கழுதை அதில் ஒரு கழுதை பாம்பு கடிச்சு செத்து போச்சு இன்னொரு கழுதைக்கு ஒரு மாதிரி வெறி முத்தி போய் தன்னுடைய வாழையை பிடிச்சி கடிச்சு ரத்தம் வடிய வடிய ஒரு மாதிரியான சமாளிக்க முடியாத சூழ்நிலைக்கு போனோன்னே ஒட்டந்தலையை கொடுத்து இவனே அந்த கழுதையை கொன்னுட்டான் அதனால ரெண்டு கழுதையுமே செத்து போச்சு இப்போ எந்த கழுதையும் இவங்கிட்ட இல்லை ஒருவேளை இவங்கிட்ட கழுதை இருந்திருந்து அதையாவது வித்து சூழ்நிலையை சமாளிச்சிருக்கலாம் சரி பரவாயில்ல இப்போதான் திருட போகிறோமே அங்கேருந்து ரெண்டு கழுதையை எப்படியாவது ஓட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போறான் அவன் ஏற்கனவே பட்டிக்கு நிறைய தடவை போயிருக்கான் அங்கே பார்க்காதான் எக்கச்சக்க கழுதைகள் இருக்கும் அப்போ இவனுக்கு கூட பூபாலனுக்கு கூட மனசில் தோணும் இங்க இருக்கக்கூடிய வெளுக்கக்கூடியவர்கள் ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட அஞ்சாறு கழுதைக்கு மேலே வச்சுருப்பாங்க போல் இருக்கே ஊருக்குள்ள இவ்வளவு கழுதைகள் இருக்கே அப்படின்னு நினைச்சிருக்கான் இப்போ கிட்டத்தட்ட அந்த பெரிய பெட்டிக்கு அப்படியே உள்ள வந்தாச்சு உள்ளே வந்து அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு கழுதை இருக்குது சில இடத்துல கோவேரிக்கழுது கூட இருக்குது அதை பார்த்தோன்னா ஒரு மாதிரியாக இவன் உடம்பு முழுவதும் பரபரப்பு பரவி ஒரு மாதிரியாக ரொம்ப கவனமாக யார் நம்மளை பார்க்குறாங்க சுற்றி யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அடங்கி போனால் அந்த மாதிரி அமைதியாக இருக்கக்கூடிய ஊரில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்கான் இதை தாண்டி கொஞ்ச தூரம் தாண்டி ராமச்சந்திரா டாக்கிஸ் தாண்டி போனோம்னா ஒரு மைதானம் இருக்குது அந்த மைதானத்தில் நிறைய கழுதைகள் இருக்கும் அந்த இடத்துல போய் ரெண்டு கழுதையை எப்படியாவது ஓட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசித்து நடந்துக்கிட்டே இருக்கான் அப்படி நிறைக்கிறப்ப தன்னுடைய மனசுக்குள்ள யோசிக்கிறான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விடயத்தை கூட கேள்விப்பட்டான் யாரோ ஒருத்தர் இந்த ஊர்லேருந்து ஆந்திராவுக்கு போய் அங்கேருந்து மொத்தமா பத்து கழுதைகளை கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல காசு கொடுத்து வாங்கிட்டு வந்ததா சொன்னாங்க பத்து கழுதைகள் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலான அப்பாப்பா ஒரு கழுதைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது எவ்வளவு விலை அதிகமாக போயிருச்சு அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் இப்போ ஒரு மாதிரி ரொம்ப கவனத்தோட ரொம்ப ஆஸ்வாசத்தோட ரொம்ப மெதுவாக ஒரு மாதிரி அந்த டாக்கீஸை தாண்டி இருக்கக்கூடிய மைதானத்துக்கு போய்ட்டு அங்கே நிறைய கழுதைகள் அப்படி இருக்குது அதற்கு காவலாக ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு ஏற்கனவே பூபாலனுக்கு ஒரு மாதிரியாக ஆட்டு இடையர்கள் கூட நல்ல பழக்கம் அந்த ஆட்டு இடையர்கள் ஆடு மேய்க்கும் பொழுது எப்படியெல்லாம் ஒலி எழுப்புவாங்களோ அந்த ஒளியெல்லாம் இவனுக்கு அத்துப்படி இப்போ தன்னுடைய கையில் ஒரு மாதிரியாக குட்டியை ஒரு சின்ன குச்சி எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆடுகளை மட்டும் ஒரு மாதிரியாக ஒளி எழுப்பி தன்னுடைய பேச்சுக்கு இசைவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றக்கூடிய இரண்டு கழுதைகளை அப்படியே ஒரு பக்கமாக ஒதுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற விட்டு அப்படியே கடந்து வந்துக்கிட்டே இருக்கான் இப்படி கொஞ்சம் தூரம் ஊற விட்டு தாண்டி கொஞ்சம் தூரம் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு ஆறேழு பேர் பொது பொது பொதுவந்து விரட்டிக்கிட்டு ஓடி வர்றாங்க வந்து இவனை ஒரு மாதிரியாக சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டாங்க இப்போது பூபாலன் தன்னுடைய வாயை திறக்கிறது திறந்து பேசுகிறதுக்கு முன்னாடியே கேள்வியே கிடையாது உததான் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க ஒரு மாதிரியே உடம்பெல்லாம் அங்கங்கே சிராய்ப்புகளும் இரத்தங்களும் அப்படியே உடம்பெல்லாம் கண்ணி போற அளவுக்கு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஐயோ என்ன விட்டுருங்க ஐயோ என்ன விட்டுருங்கன்னு சொல்கிறான் ஒரு மாதிரி அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் இருந்த அடித்து கொண்டிருந்த ஒருத்தனுக்கு பூபாலனை ஏற்கனவே பார்த்துருக்கான் அதனால் அந்த பழக்கத்தில் நிற்பாட்டுங்க நிற்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி யாருன்னு கவனிக்கிறான் கவனிச்சோன்னே இப்போ பூபாலன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு வெளுப்புக்கு போட்டாங்க அஞ்சு பவுன் காணாம போச்சு அதுக்கு நாங்கள் தான் காரணம்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு வேற வழியே தெரியல அதனால தான் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நேரமாக அடிச்சு ஒரு மாதிரியாக போய் தொலை அப்படின்னு அவனை விட்டுட்டாங்க விட்ட உடனே அப்படியே வந்துகிட்டு இருக்கிறப்ப யோசிக்கிறான் பேசாமல் வச்சலாவை கூப்பிட்டுட்டு ஊற விட்டு ஓடி இருக்கலாம் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம திருடுறதுக்கு வந்தோம் நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிறான் எப்படி இந்த ரத்த காயத்தோட ஊருக்குள்ளே போகிறது அப்படின்னு காலையில் இப்படி அவர்கள் அடிக்கிறத விட்டுட்டு விரட்டி விட்டுட்டாலும் இவன் ஊருக்குள்ளே போகாமல் அப்படியே வெளியவே இருக்கான் இப்போது காலையில் வச்சலா எந்திரிச்சு பார்க்குறா தன்னுடைய கணவனை காணம் என்னடா அது கணவனை காணமே சரி ஒருவேளை நேரமாகவே ஆற்றுக்கு போயிருப்பாரா இருக்கும் சரி கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு காத்திருந்து காத்திருந்து பார்க்குறா ஆளையே காணும் என்ன பண்ணுறதுனே தெரியல சரி ஊருக்குள்ளேயாவது போய் விசாரிக்கலான்னா அதையும் விசாரிக்க முடியல ஏன்னா ஏற்கனவே நகை காணாமல் போச்சுன்னு அந்த நகையை பூபாலனும் அவன் குடும்பமும் எடுத்துக்கிச்சுன்னு ஊரெல்லாம் பரவி இருக்கும் இப்போ போய் எங்கள் வீட்டுக்காரன் எங்கள் வீட்டுக்கார எங்கன்னு எல்லார்டையும் கேட்டேன்னா அது இன்னும் கேவலமாக தான் ஆகும் அதனால் வேணாம் அப்படின்னு வீட்டை அடைச்சி வச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்து ஓன்னு தேம்பி அழுதுகிட்டு இருக்கா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பெரியவங்க கூட வந்து ஒன்றும் அழுகாத ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஆஸ்வாசம் கூட படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு அப்படியே சாயங்கால நேரமே ஆயிடுச்சு ஒரு மாதிரி இருட்டுனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு மாதிரியா பூபாலன் வீட்டுக்கு வந்து வீட்டு தின்ன முன்னாடியே உக்காடுறான் தின்ன முன்னாடி உட்காந்தோன்னே உள்ளே இருந்த வச்சலா தன்னுடைய கணவன் வந்து உட்காந்ததை பார்த்துட்டா வேகமாக வந்து என்னையா உனக்கு அறிவில்லையா எங்கேயாவது போனால் சொல்லிட்டு போறது இல்லையா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு பக்கமாக வந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது ஒரு மாதிரியான முகத்துலெல்லாம் கந்தி போன ஒரு மாதிரியான காயம் இருக்கிறத என்னையா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி பதறிக்கிட்டு கேட்டோன்னே இல்லை இல்லை ஒரு வேலையாக பெரிய பெட்டிக்கு போயிருந்தேன் ஒரு வண்டி அடிச்சு தள்ளி விட்டான் கீழே உருண்டு இப்படி உடம்பெல்லாம் காயம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்னே இப்போ வச்சலா பேச ஆரம்பிக்கிறா என்னையா அது வெளியே தெருவுக்கு போறப்ப சூதானமாக பார்த்து போறது இல்லையா நமக்கே நேரம் கெட்டு கிடக்குன்னு தான் தெரியும் இல்லை கொஞ்சம் பத்திரமா போயிட்டு வந்தாதான் என்ன அப்படின்னு ஒரு மாதிரி லேசா செல்லமாக ஒரு பொய்யான கோபத்தை காமிச்சிட்டு சரி சரி வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ சாப்பிட்றதுக்காக உள்ள போய் கையை கழுவிட்டு உட்காடுறான் கையை கழுவிட்டு உட்காந்தாலும் இன்னைக்கு நாள் முழுவதும் நடந்ததும் நேற்று நடந்ததும் அவன் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ இந்த நகைக்கு நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னு அவனுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ சாப்பாடை போட்டுட்டு அவன் மெது மெதுவா இதை யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் இப்போ வச்சலா பேச ஆரம்பிக்கிறா சரி விடியா தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு நினைச்சுக்கோ இனிமேல் எதை பத்தியும் யோசிக்காத கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த கோல்காரன் வந்து சொன்னான் அந்த நாரமுண்ட அந்த நகையை வீட்டில் தான் வச்சுருந்தாலாமா வீட்டில் இருந்துட்டு சரியா பார்க்காம நம்மளை சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பூவாளன் அப்படியே சாப்பிட்றதை நிப்பாட்டிட்டு தன்னுடைய மனைவி வச்சலாவை பார்த்து ஒரு மாதிரியா சிரிக்கிறான் எல்லா பிரச்சனையும் நம்மளை விட்டு போயிருச்சு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள அவனுக்கு ஒரு மாதிரியான மகிழ்ச்சி மேலிடுது அதையும் தாண்டி சுதாரிச்சுக்கிட்டு இப்போ அவனுக்கு ஒரு மாதிரியான ஆத்திரம் வருது ஒழுங்கா கூட நகையை பார்க்காம நம்ம மேலே இப்படி பழி சொல்லி நம்மளை இவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளாக்கிட்டாலே அவ அப்படின்னு பயங்கரமா வசவுகளை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கான் சார் விட்டுட்டு அதெல்லாம் விட்டு நீதியா சாப்பிட அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சு அந்த நாள் முடிஞ்சிருது மறுநாள் காலையில் ஏற்கனவே வியாழக்கிழமை வெளுக்கிறதுக்கு போகணும் வியாழக்கிழமையும் போயிருச்சு வெள்ளிக்கிழமையும் போயிருச்சு இப்போ சனிக்கிழமை காலையில் வேக வேகமாக வெளுக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆற்றுக்கும் போகிறாங்க ஏற்கனவே ரெண்டு நாள் தள்ளி போனதே இவர்கள் ரெண்டு வருடங்கள் தள்ளி போயிருச்சோ அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு வேக வேகமாக துணி எடுத்து வச்சுக்கிட்டு வேக வேகமாக வெளுப்பதற்கான பொருட்களை எடுத்துக்கிட்டு தொழில் மேலே பயபக்தியோடு இவன் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொன்றா வெளுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி வெளுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இருந்து ஒரு சத்தம் கேட்குது அந்த திருட்டு பொண்டாட்டி இருக்காளா பொன்னப்பனோட பொண்டாட்டி அவளோட சேலை தான் இது அப்படின்னு அந்த சேலையை காமிச்சோன்னே வேகமாக இப்போது பூபாலன் திரும்பி அந்த சேலையை வாங்கிக்கிறான் சேலையை வாங்கிக்கிட்டு வேகமாக அடிச்சு துவைக்கிறான் ஒரு மாதிரி கையில் எவ்வளவு கும்ம முடியுமோ அந்த மாதிரி கும்முறான் அதற்கப்புறமா அலசி கொண்டு போய் அந்த ஓடக்கரையில் ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய காஞ்சேரி செரி மேலே அப்படியே பர பரப்பி விரித்து விடுறான் விரித்து விட்டோன்னே இப்போ மனைவி பேச ஆரம்பிக்கிறா ஏயா உனக்கு அறிவில்லையா, இல்லையா இருக்கிற சொனமுல்லு குத்தாதா ஒரு மாதிரி சேலை கட்டுறப்போ உடம்புல எரிச்சலும் து வலியுமாக இருக்காதா என்னையா இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் எந்த பேச்சையும் அவன் பாட்டுக்கே கேட்காம முழுவதுமாக சேலையை விரிச்சு விட்டுட்டு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் மறித்துக்கிட்டு இருக்க மாதிரி நெளிச்சு நெளிச்சு ஆடிக்கிட்டே அங்கேருந்து வர்றான் சிரிச்சுக்கிட்டே சத்தமாக சிரிச்சுக்கிட்டே பூபாலன் வந்துக்கிட்டு இருக்கான் இதை பார்த்தோன்னே வச்சலாவுக்கும் சிரிப்பு அடக்க முடியலை ஓடைக்கரையில் ரொம்ப நேரமாக அவர்களினுடைய சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது என்னுடைய அன்பானவர்களே இந்த கதையில இரண்டு மூன்று சாரங்களை நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் முதலாவது சாரமாக எளியவர்கள் மீது ஈஸியாக ஒரு மாதிரி லேசா இதை சுமத்தி பழியை சுமத்திறலாம் அப்படிங்கிற எண்ணம் இப்போ யோசிச்சு பாருங்க வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்போ என்ன அர்த்தம் கருப்பாக இருக்கவெல்லாம் பொய் சொல்வான்னு அர்த்தமா ஒரு விளையாட்டுக்காக காமெடிக்காக சொல்லியிருக்கலாம் வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது ஒரு காமெடிக்காக தானேங்க சொன்னாங்க இதை போய் ஒரு கேள்வியாக கேட்கலாமே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை எனக்கு வச்சீங்க அப்படின்னா உண்மையிலேயே சமூகத்தினுடைய மனப்பான்மையை தான் அப்படி காமெடியாக மாற்றியிருக்காங்க நிச்சயமாக ஒருத்தன் கருப்பா ஒரு மாதிரி அழுக்கான சட்டை போட்டிருக்கான்னா ஆமாமா இவன் தப்பு பண்ணியிருப்பான் அப்படின்னு எண்ணக்கூடிய பொது புத்தி இங்கே இருக்குல்ல அந்த பொது புத்தியை சுட்டி மாதிரி இந்த கதை இருக்குது அப்படின்னு யோசிக்கிறேன் இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயமாக எளிய மனிதர்கள் மேலே பழி சுமத்தப்படுவதாக இருக்கட்டும் அவர்கள் பண்ணாங்க பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது பட்சம் ஆனால் எளிய மனிதர்கள் மீது பழி சுமத்தப்படுகிற போது அதை தாண்டி நான் இல்லை இதை நான் பண்ணலை அப்படின்னு சொல்றது கூட உரிமையற்றவர்களாக எளிய மனிதர்கள் அடக்கப்படுகிறார்கள்ல அதையும் இந்த கதை சொல்வதாக நினைக்கிறேன் மூன்றாவது விடயமாக கடைசியாக அந்த செடி மேலே ஒரு மாதிரி உடம்பைகளை உறுத்தல் ஏற்படக்கூடிய அந்த காஞ்சேரி செடி மேலே அவர்கள் சேலை விரிக்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களை ஏதோ திரும்ப பழி வாங்குவதற்காக அல்ல அந்த எளிய மனிதர்களினுடைய ஆற்றாமை அவர்களை என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்படி வெள்ளந்தியாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத மூன்றாவது விடயமாக இப்படியான அடக்குமுறையை தாண்டி வரவேண்டும் அல்லது அடக்குமுறை இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருப்பது என்பதை சுட்டி காட்டக்கூடிய இந்த கதையை கொடுத்த எழுத்தாளர் அழகிய பெரியவன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இப்படியாய் நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்